வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு கலைஞர் டிவி ஒன்று சர்வீஸ்க்கு வந்துச்சு என்ன ஃபால்ட்னா டெட் ஃபால்ட்டு கம்ப்ளைண்ட்டோடு வந்துச்சு நாங்கள் ஆன் பண்ணோம் லைட்டு எதுவும் வரல பவர் ஆன் ஆகலைன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அதை அப்படியே சர்வீஸ் பண்ணுறத ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து மேக் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் இது புதிய டெக்னீஷியன் அனைவருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்படும் பொதுவாக எந்த டிவி வந்தாலும் நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீரிஸ் போர்டு ரெடி பண்ணி ஒன்று வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த போர்டு கூட நான் வயரிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா சுவிட்சில் மேலே சீரீஸ்ன்னு போட்டுக்க பாருங்கள் கீழே மெயின் மேலே வச்சுக்கிட்டு மேலே வச்சுக்கிட்டு இது ஆன் பண்ணிங்கன்னா இந்த பல்ப் மூலமாக இதுலேருந்து அவுட் வந்து இந்த பாக்ஸுக்கு கொடுத்துருக்கேன் இதுலேருந்து இருந்தால் இந்த டிவிக்கு லைன் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி தான் நம்ம செக் பண்ணி ஆரம்பிக்கணும் ஏன்னால் இந்த போர்டில் பவர் சப்ளை ஷார்ட் இருந்துச்சுன்னா உடனே நம்ம வீட்டில் பீஸ் போயிடும் அதனால் சீரிஸ் கோடில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தான் ஷார்ட் இல்லைன்னா தான் நீங்கள் இந்த மெயினை ஆன் பண்ணணும் இது நான் வந்து பல்ப் வந்து இரநூறு வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கேன் இரநூறு வாட்ஸ் தான் டிவியை பொறுத்தளவுக்கு செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ நான் அந்த கலைஞர் டிவி போர்டை இப்போ கழட்டி வச்சுருக்கேன் இதில் பவர் சப்ளை கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் அதை காட்டுற மாதிரிங்க இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இரநூத்தி ஏழு வோல்ட்டு இன்புட் கொடுப்போம் அந்த இடத்துல மொதல் வோல்ட்டு வருதான்னு முத பார்க்கணும் மெயின்ஸ் கடைப்பை நான் சொல்லிக்கிறேன் இதில் ஏசியில் அறநூறு வோல்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணி வச்சுங்க இந்த மீட்டரில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இன்புட் ஓல்ட்டில் வருது பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது வோல்ட்டு ஏசி அந்த இடத்துல ஓல்ட்டு வருதான்னு பாருங்கள் ஓல்ட்டு வருது இப்போ வோல்ட் வருதுன்னா அப்போ நம்ம ஒயர்லேருந்து இருந்து இந்த பின் வரையும் கரெக்டாக இருக்குது அடுத்து டிசியில் வச்சுக்கோங்க டிசியில் அறநூறு வோல்ட்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மெயின் ஃபில்ட்ரு கண்டென்சர் பார்த்தீங்களா இந்த கண்டென்சர் மூலையில் டிசி வோல்ட்டு வருதான்னு மொதல் பார்க்கணும் முந்நூறு வோல்ட்டுக்கு மேலே வரும் அது வரதான்னு பார்க்கணும் வரல ஜீரோ நிற்கிது அப்போ வந்து நம்ம ஏசியிலேருந்து டிசி ஆகி போகிற இடத்துல எதோ கம்ப்ளைண்ட் இருக்குது பீஸ் கூட போயிருக்கலாம் செக் பண்ணுவோம் இப்போ டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இந்த இடத்துல பீஸ் பார்த்தீங்களா அதை செக் பண்ணி பார்ப்போம் இது கண்டீன் போர்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஆனால் இது பூரம் ஆப் தான் செய்யணும் கண்டீன்ட்டி போடு செக் பண்ணும்போது இப்போ நான் பீஸை செக் பண்ணுறேன் பீஸில் கண்டினியூட்டி எதுவும் வரல அப்போ பீஸை மொதல் செக் பண்ணி பார்க்கலாம் பீஸு ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வேற பீஸு போட்டு பார்ப்போம் இப்போ இது நல்ல பீஸு இந்த பீஸ் வந்து இந்த போர்டலில் கனெக்ட் பண்ணுறேன் இப்போ இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணா இப்போ எது இந்த பவர் சப்ளைல வந்து இன்புட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நான் அதை ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா இந்த இப்போ ஆன் பண்ணோம்னா எது ஷார்ட்டுனா இதில் எது போர்டில் எது ஷார்ட்டுனா அந்த பல்ப் எரியும் இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஃபுல் ஷார்ட் இந்த போர்டில் இருக்குது அதான் அந்த லைட் எரியுது பார்த்திங்களா இந்த பல்ப் வந்து இரநூறு வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கேன் ஏற்கனவே வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எந்த இடத்துல ஷார்ட்டுன்னு முதல்ல நம்ம பார்க்கணும் இப்போ திருப்பிக்கலாம் திருப்பிட்டு அதான் பவர் சப்ளை ஆன் பண்ணாமல் அதே பசர் மூலையே வச்சுக்கோங்க இப்போ அதை ஃபஸ்ட்டு இந்த டயோடெலாம் செக் பண்ணி பார்க்கணும் டயட்ல வந்து ஷார்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நாலு டயோர்ட் போட்டிருப்பாங்க இன்புட்டில் எதுவுமே ஷார்ட் காமிக்கல அப்போ இன்புட் பாசப்பில் இருக்கல இதுலேருந்து இந்த டயடு டயோடு வரையும் எதுவும் ஷார்ட் இல்லை இப்போ இங்கே பியூ இருக்குது பார்த்தீங்களா அந்த பிஏ முதல் செக் பண்ணி பார்ப்போம் ட்ரான்ஸ்டர் டிரான்ஸ்டர் பாருங்கள் ஜீரோ வந்துச்சு பார்த்திங்களா ஃபுல் ஷார்ட் காமிக்கிது அந்த பியூ அந்த பவர் சப்ளையில மெயினாக அந்த பியூ தான் அடிக்கடிக்க கம்ப்ளைண்ட் வரும் இப்போ ஃபஸ்ட்டு இதை டீசல் பண்ணி எடுத்துக்கலாம் டீசல் விக்கு வந்து தனியாக கடையில் கிடைக்கும் இது கேட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே இந்த இந்த சால்டிங் பண்ணதை அப்படியே உறிஞ்சி எடுத்துடலாம் அந்த லெட்டை பூரா அப்படியே திருப்பி டீசல் பண்ணி எடுத்துட்டோம் எடுத்துட்டு இந்த பி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்ம கலெக்ட்ட போகிறோம் தனியா வெளிய எடுத்தாச்சு எம் டி இருபத்தி மூணு பத்து போட்டு இருக்காங்க இப்ப தனியா வச்சு இந்த பி ஏ செக் பண்ணி பார்க்கலாம் ஷார்ட் இருக்கா இல்ல சர்க்கிட்ல நிக்க போது ஷார்ட் இருந்துச்சா அதையும் பாத்தலாம் இப்போ தனியா வைக்கும்போது ஷார்ட் காமிக்கிது வாருங்க ஃபுல் ஷார்ட் காமிக்கிது ஃபுல்லா ஷார்ட் ஆயிடுச்சு இப்போ இதை மாற்றுறதுக்கு முன்னாடியே புதுசு மாத்துறதுக்கு முன்னாடி ஆமாம் மற்ற காமெண்ட்ஸே செக் பண்ணிக்கணும் இல்லாட்டினா அதை செக் பண்ணாமல் போட்டோம்னா திருப்பி அந்த பி போயிடும் அந்த பக்கத்தில் இருக்க காமெண்ட்ஸை செக் பண்ணுவோம் இதில் மெயினாக வந்து ஒரு சின்ன டயடு ஒன்று கொடுப்பாங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம் டயர்டு போல் இந்த டிரைவர் டிரான்ஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம் எதுவும் ஷார்ட் காமிக்கல அடுத்து இதில் காட்டுற மாதிரி இந்த பிஎஃப் வந்து கருப்பை ஒரு நேரத்தில் இருந்தாலும் செக் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஜெ எங்களுக்குள்ள இருக்க டயோடெலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டயோடெலாம் செக் பண்ணி பார்த்துக்கணும் நான் இந்த இப்போ நான் செக் பண்ண டயோடு வந்து இந்த இந்த டயோடு தான் அது இந்த டயோடு அதெல்லாம் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு ஷார்ட் இல்லை அப்படின்னா அந்த பியை வந்து மாற்றி பார்க்கலாம் இப்போ இந்த மற்ற டிரைவரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி இப்போ இது ஷார்ட் இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பியூ வந்து மாற்ற போகிறோம் பியூ வந்து என்ன நம்பர் போட போகிறேன்னா பதினெட்டு சைவ் ரெண்டு கொடுப்பறேன் அந்த பதினெட்டு சைவ ரெண்டு தான் நம்ம எப்பயுமே பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு போடணும் நம்ம எல்லோட்டி பக்கத்தில் இருக்க கரிஜானல் அவுட்புட்டுக்கு உள்ள ட்ரான்ஸ்ட் மாத்தோம்னா அது வந்து பதினெட்டு சைவர் மூணு இப்போ வந்து நம்ம பார்சுக்குள்ளே பார்க்குறனால பதினெட்டு சைவர் ரெண்டு மாத்துறேன் இப்போ அதே மாதிரி இந்த காலை லேசை வளச்சிக்கிட்டுக்கலாம் லேசை வளச்சிக்கிட்டு இந்த பொசனில் அதாவது இந்த பொஸனில் லேசை வளச்சிக்கணும் அதாவது அந்த போர்டில் எந்த நம்ம இந்த பியூ போடுறோமோ அதே மாதிரி நம்ம லேசாக அந்த புஷனில் வளச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக அந்த இடத்துல இந்த பியூ வந்து உட்காரும் அதுக்காகத்தான் இப்போ நான் இந்த பொசிஷனில் வளச்சிருக்கேன் இப்போ அந்த பியூ மாற்றிக்கலாம் அந்த கரெக்டாக அந்த கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி காலை லேஸாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஹீட்டிங் பேஸ்ட் வந்து ஏற்கனவே இருக்குது அதனால் நான் தடவலை நல்லா ஃபுல் டைட்டாக இருக்குன்னு பார்த்துக்குங்க பார்த்துட்டு அந்த காலை அப்படியே சால்ட்ரிங் பண்ணிட வேண்டியதான் எக்ஸ்ட்டாக இருக்க காலை கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பேஸ்ட் இருக்கு பார்த்திங்களா அந்த பேஸ்ட்டை எப்பவுமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும் நம்ம டிவி போட பொறுத்தளவுக்கு ஓல்ட்டு ஹையாக தான் வரும் பேஸ்ட்டும் பார்சல் ஆகும் தின்னரை வச்சு லேஷாக அதை கிளீன் பண்ணிக்கலாம் ஷர்ட் இல்லாமல் இந்த பக்கத்தில் கூட ஒரு பெண்ணு கூட டீ ஷர்டாக இருந்துச்சு அதை பார்த்தா வச்சுக்கலாம் இது அவங்க ட்ராக்கு ஏற்கனவே கட்டானனால அவங்க ஜம்பர் போட்டிருக்காங்க அந்த வயரை அந்த ட்ராக் வந்து பக்கத்தில் இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ அதே சீரீஸில் தான் பல்புருக்கு ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ லைட் இப்போ எரிஞ்சு எரிஞ்சு ஆஃப் ஆகி லேஸ்ட்டு ப்ளம்மெண்ட் எரிது பார்த்தீங்களா அப்போ பவர் சப்ளை போய் ஸ்டார்ட் இல்லை இப்போ படம் வருதான்னு பார்க்கலாம் படம் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ இப்போ வந்து லேஸ் வந்து லீட்ரேஸ் லைன் லேஸ் ஒரு கோடு வருது பார்த்தீங்களா இப்போ நான் காட்டுற பாருங்க லேஸை இந்த கோடு வருது இந்த கோடுக்கு வந்து நம்ம இந்த எல்லோ டிக்கியை இருக்க க்ரீன் பிரிசிட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து போர்டை இப்படி திருப்பி வச்சுக்கலாம் ஒழுங்காக வரும் சார் ஃபஸ்ட்டு இந்த போர்டை இப்படி திருப்பி வச்சுக்கலாம் திருப்பி வச்சிட்டு பிளான் பண்ணுறேன் இப்போ இப்போ இந்த வளவலையாக வருது வந்து நம்ம கேமராவில் பிடிக்கிறனால அப்படி வருது நம்ம இந்த ஸ்க்ரீன் கோடு மட்டும் பாருங்கள் ஈட்ரெஸ் லைன் வருது பார்த்திங்களா இதை மட்டும் நம்ம சரி பண்ண போகிறோம் சரி பண்ணுறதுக்கு இந்த எல்லோ டீயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிசெட்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டு பெரிய ஷட்டு இங்கே மேலேயும் கீழே கொடுத்துருப்பாங்க இது கீழே இருக்கிறது தான் ஸ்க்ரீனு ஸ்க்ரீன் கிரக்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது இது வந்து ஃபோக்கஸ்ஸு ஆமாம் இப்போ இந்த கோடு வரனால ஸ்க்ரீனை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் வந்து திருக்குறேன் போது இந்த கோடு அட்ஜஸ்ட் ஆகும் பாருங்க இந்த கோடை மட்டும் பாருங்கள் கோடு போயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ பியூர் பிளாக் ஆகிடுச்சு இப்போ இது கரெக்டாக இருக்குது படம் வந்து மங்களம் இருந்துச்சுன்னா இந்த மேலே இருக்க பெரிய ஷெட் இருக்கு பாருங்க இந்த ஃபோக்கஸ் பெரிய அதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி கூட காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வலை வழியாக வர்றதை விட்டுருங்க அது வந்து கேமராவில் அப்படி வரும் இப்போ மங்களானா இந்த வருங்க இதான் ஃபோக்கஸு இப்போ மங்களாயசி வருங்க அந்த எழுத்து தமிழ்நாடு அரசு எழுத்து மங்களாயசி பார்த்தீங்களா இப்போ நான் தெளிவாக கொண்டு வருவாருங்க இப்போ தெளிவாக வந்துருச்சு வருங்க அது மேலே இருக்க பெரிய செட்டு இப்போ இந்த டிவியை பொறுத்தளவுக்கு பி தான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அதை மாற்றிட்டோம் ஒவ்வொரு டிவியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வரும் ஒன்று வந்து இது வந்து பவர் சப்ளை இன்புட்டில் கம்ப்ளைண்ட் இருந்ததுனால சரி பண்ணியிருக்கோம் சில டிவியில் வந்து இந்த எஸ்எம் இருக்குது பார்த்தீங்களா இந்த எஸ் எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபார்மரு இதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா செகண்டில் ஷார்ட் இருந்தாலும் ஃபால்ட் இருந்தாலும் அது ஒரு டிவியில் ஏதாவது டிவியில் சர்வீஸ் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் அது இப்படி ஒவ்வொரு டிவி உங்களுக்கு சர்வீஸ் வரும்போது வீடியோ வந்து மேக் பண்ணிடுறேன் பலவே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்